குட் மார்னிங் டு எவ்ரிபடி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லோன் ஃபார் பர்ச்சேஸ் ஆஃப் ஹவுஸ் சைட் ஆர் பிளாட். நான் வந்து இப்போ ரெடிமேடாக வந்து பிளாட் வந்து சென்னையில் இந்த இடத்துல இருக்குது, எனக்கு கிட்டத்தட்ட 1 crore ஆகும் இல்லைன்னா 80 lakhs ஆகும். ஸோ நான் பர்ச்சேஸ் பண்ணணும், பட் வீடு வந்து நான் வந்து 1 year ஆர் 2 இயர்ஸ் கழித்து தான் கட்ட போகிறேன் அப்படின்னா, இந்த ஸ்கீம் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து சென்னையிலேயோ இல்லை பெங்களூர்லேயோ எனி பிளேஸில் நீங்கள் கட்டணும் அப்படின்னா என்னென்ன பார்க்கணும், பர்ச்சேஸ் நீங்கள் பிளாட் வாங்கிட்டு பின்னாடி கட்டணும்னு நினைக்கிறீங்க, வித்தின் 2 இயர்ஸ் தான் இந்த ஸ்கீமில் இருக்குது. எலிஜிபிலிட்டி என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா வந்து, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து நார்மலாக எனி லோன் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு உங்கள் எண்ணத்துக்கு வரணும் என்னென்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். எந்த பேங்கில் கம்மியான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு எந்த பேங்கில் இருக்குது, நீங்கள் 4-5 பேங்க்கு கண்டிப்பாக போய் பார்க்கணும். இந்த பேங்கில் எனக்கு இவ்வளோ இருக்குது, இந்த பேங்கில் இவ்வளோ இருக்குது, என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, ரீபேமெண்ட் பீரியடு, இஎம்ஐ எவ்வளோ வரும், இது மூணுமே எப்பயுமே கவனத்தில் வச்சுக்கிறோம். பார்த்தீங்க அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8.15 to 8.40, இது பேங்குக்கு பேங்கு மாறுபடும். ஹோம் லோன் பார்த்தீங்க அப்படின்னா 7% தான் இருக்கும், பட் நம்ம பிளாட் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால 8.15. நம்ம 2 இயர்ஸ்க்குள்ளே நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இது மாறிடும். ஏஜ் அதாவது மினிமம் ஏஜ் 18, மேக்ஸிமம் ஏஜ் 70. 70க்கு மேலே உள்ள பிஸ்னஸ் பர்சனுக்கு வந்து நீங்கள் வந்து ரிலாக்ஸேஷன் ஒன்று உண்டு, அங்கே ரீஜினல் ஆஃபீஸ் அல்லது ஜோனல் ஆஃபீஸில் வந்து அதுக்குள்ள ஃபார்மேட்டில் ஃபில்லப் பண்ணி, இவங்க கேப்பபிள், இவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இவர் கேப்பபிள், இவருக்கு அடுத்து இவருடைய சன்ஸ்னாக இருக்காங்க இந்த பிஸ்னஸ் பார்க்க, அவர் கேட்டலனா கூட இவங்க கேட்டுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பயுமே நீங்கள் வாங்கக்கூடிய சைட்டு ஆர் பிளாட் வந்து டிடிசிபி ஆர் லோக்கல் அத்தாரிட்டிஸில் கண்டிப்பாக அப்ரூவல் ஆகியிருக்கணும். டிடிசிபி ஆர் லோக்கல் அத்தாரிட்டிஸில் இல்லை அப்படின்னா லோனு இதுக்கு கிடையவே கிடையாது. லைக் புறம்போக்கு நிலம் இல்லைன்னா வந்து அக்ரிகல்ச்சர் லேண்டு, அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கு நம்ம வந்து சைட்டுக்கு வந்து லோன் எதுவும் தரமாட்டாங்க. கவனமாக நீங்கள் எடுத்துக்கிற வேண்டியது என்னென்னா, நீங்கள் வாங்கக்கூடிய இடம் வந்து டிடிசிபி ஆர் லோக்கல் அத்தாரிட்டிஸில் வந்து அப்ரூவல் ஆகிருக்கா இல்லையான்னு ரொம்ப செக் பண்ணிக்கிறணும். நீங்கள் ஈஸி எடுத்து பார்க்கணும் அந்த ப்ராப்பர்ட்டி யார் பேரில் இருக்குது, அப்படின்னா தான் தெரியும் அந்த ப்ராப்பர்ட்டி. சப்போஸ் பவர் ஜென்ரல் பவர் ஆஃப் அட்டானின்னு ஒன்று உண்டு, அது வந்து கொடுத்துட்டு அமெரிக்காவில் எங்கேயாச்சும் வெளியில் போயிருப்பாங்க, அந்த ஜென்ரல் பவர் ஆஃப் அட்டானி சம் இயர்ஸ்க்குள்ள எக்ஸ்பைரி ஆகிருக்கும், இருந்தாலும் அவர் விற்பார். லீகல் படி நீங்கள் எனி ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது பேங்க் த்ரூவா பார்த்தீங்கன்னா அங்கே லீகல் லாயர்ஸ் இருப்பாங்க, 1 or 2 lawyers இருப்பாங்க, அவங்க நல்லா கோத்ரூ பண்ணிடுவாங்க. பண்ணிவிட்டு இந்த லோன் வாங்கலாமா இல்லையா ப்ரிலிமினரி செக்லேயே வந்து ஓகே இந்த சைட்டில் எந்த விலங்கும் இல்லை நீங்கள் வாங்கலாம்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லோன் எவ்வளோ நம்மளுக்கு கிடைக்கும், லோனு மார்ஜின் மணி வந்து 25%. இப்போ சப்போஸ் நான் வந்து 1 crore நான் வந்து லேண்டு பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து என்னுடைய மார்ஜின் வந்து 25 lakhs நான் கொண்டுட்டு வரணும், லோன் அமௌண்ட் 75 lakhs. நான் அந்த இடத்த கிரையம் பண்ண போகிறேன், ரிஜிஸ்ட்ரேஷன் வேல்யூக்கு மட்டும்தான் 25% ஆஃப் மார்ஜின் இது. சப்போஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பாதி பேர் லேண்டு வந்து அந்த வந்து ஒயிட்டில் கொடுப்பாங்க, ஒயிட் மீன்ஸ் 1 crore ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் அந்த மார்க்கெட் வேல்யூ போயிருந்தாலும் சார் நான் 50 lakhs கொடுத்துருதேன், மீதி 50 lakhs பிளாக்கில் கொடுப்பேன், இல்லைனா வந்து ரிஜிஸ்டர் பண்ணாமல் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் என்ன ரிஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அதுக்கு தான் 25%. சப்போஸ் 50 lakhs நீங்கள் இது பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து 12.5, இப்படி தான் இந்த கணக்கு. அதுலேயே இல்லை சார் என்ன மார்க்கெட் வேல்யூ அவ்வளோ இருக்குது அப்படின்னா அதுக்குல என்ன நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்களோ, என்ன ஓப்பனாக நீங்கள் கொண்டுட்டு வரீங்களோ, என்ன ஒயிட்டில் கொண்டுட்டு வரீங்களோ அதுக்குடைய மார்ஜின் தான் இங்கே கொண்டுட்டு வரணும், அதுக்குடைய லோன் அமௌண்ட் தான் தருவாங்க. தென் வந்து நீங்கள் வந்து இப்போ எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா 36 times ஆஃப் மந்த்லி உங்கள் கிராஸ் சேலரி. நான் சப்போஸ் 50,000 வாங்குகிறேன், 50,000 வாங்கினேன்னா 36 times 36 times பார்த்தோம்னா 18 lakhs வரைக்கும் நான் லோன் எலிஜிபிள். இது ஜஸ்ட் ஒரு கால்குலேஷனுக்கு தான், 18 lakhs எலிஜிபிள். எனக்கு 18 lakhs தருவாங்களா இல்லையான்னு பார்க்குறதுக்கு 18 lakhs இஎம்ஐ பார்ப்பாங்க. இஎம்ஐ ஃபார் 8.4 பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 18,000 வருது. ஸோ 50,000 18,000 நான் கழிச்சேன் அப்படின்னா வந்து எனக்கு வந்து மினிமம் 40% ஆஃப் டேக் ஹோம் பே மினிமம் இருக்கணும், 20,000. ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து 32,000 இருக்குது, 32,000 இருக்குது, 32,000 எனக்கு வந்து அவைலபிள் இருக்குது. டேக் ஹோம் பே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 20,000 கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இது வந்து இதுக்கு கண்டிப்பாக இருக்கிறதுனால எனக்கு இந்த லோன் வந்து எலிஜிபிள் இருக்கும். எலிஜிபிள் எப்படி பார்க்குறாங்கன்னா 50,000 மந்த்லி இன்கம், 36 times 18 lakhs நான் லோன் எலிஜிபிலிட்டி.
லோன் அமௌண்ட் எனக்கு எந்த லோனும் இல்லை, இந்த இதுதான் ஃபர்ஸ்ட் லோன் அப்படின்னா 18,000 50லேருந்து கழிச்சாங்கன்னா 32,000 இருக்கு. 40% 50,000 எவ்வளோன்னு பார்ப்பாங்க, 20,000. இது இந்த ரிமைனிங் அமௌண்ட்டு 20,000 விட கீழே போகக்கூடாதுன்னு தான் கான்செப்ட். ஏன் 20,000னா, உங்களுடைய ரெண்டுக்கு பெட்ரோலு வீடு ரன் பண்ணுறதுக்குரிய செலவு தான் இந்த 20,000. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ மெயினாக லோன் வந்து மேக்ஸிமம் ரூரல்னால் 50 lakhs வரைக்கும் கொடுக்குறாங்க, செமி அர்பன் அப்படின்னா வந்து 1 crore வரைக்கும் கொடுக்குறாங்க, அர்பன் அப்படின்னா 2 crore வரைக்கும் கொடுக்குறாங்க, மெட்ரோ சென்னை பெங்களூர் அப்படி மெயின் மெட்ரோஸ்க்கு வந்து 3 crore, அர்பன் அப்படின்னா வந்து டிஸ்ட்ரிக்ட் ஹெட் ஆஃபீஸு சேலம் நாமக்கல் தருமபுரி அப்படி ஹெட் ஆஃபீஸ் அதுக்கு வந்து 2. செமி அர்பன் அப்படின்னா தாலுகா ஆஃபீஸோட ஹெட் குவார்ட்டர்ஸு எஸ்ஆர்ஓ ஆஃபீஸ் அதுக்கு வந்து 1 crore, மற்ற அதை தாண்டி மற்ற எல்லாமே 50 lakhs. இதான் ஒரு லோன் கால்குலேஷன், இது மற்ற பேங்க்ஸ் டு பேங்க்ஸ் வேறுபடும். அடுத்து பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து லோன் எதுவுமே கொடுக்கறது கிடையாது. டேக் ஹோம் பே கண்டிப்பாக 40% ஆஃப் டேக் ஹோம் பே இருக்கணும், மந்த்லி உங்களோட இன்கம்லேருந்து 40% இருக்கணும். ரீபேமெண்ட் வந்து 180 months, கிட்டத்தட்ட 15 இயர்ஸ் உங்களுக்கு 15 இயர்ஸ் வந்து உங்களுக்கு ரீபேமெண்ட் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து உங்களுக்கு ஐடி பெனிஃபிட் எதுவுமே இல்லை. ஸோ இன்ட்ரெஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் நீங்கள் என்ன நீங்கள் பே பண்ணாலும் ஐடி பெனிஃபிட் கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் வந்து வித்தின் 2 இயர்ஸில் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா அது வந்து சிஆர்இ கமர்ஷியல் ரியல் எஸ்டேட் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் பிளாட் வாங்குறீங்க விற்கிறீங்க அப்படி அந்த கேட்டகரியில் போயிடும். ஸோ எனி நீங்கள் வந்து என்னுடைய சின்சியர் அட்வைஸ் என்னென்னா, நம்ம வந்து செமிக்கணும். ரெண்டு மெத்தட் தான், ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் இன் கோல்டு, இன்வெஸ்ட்மெண்ட் இன் லேண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் இன் கோல்டில் வந்து நம்மளுக்கு வந்து வரக்கூடிய இது வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் லேண்டில் பார்த்தீங்கன்னா அப்ரிசியேஷன் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ கோல்டில் அப்ரிசியேஷன் வேல்யூ ரொம்ப கம்மி, லேண்டில் அப்ரிசியேஷன் வேல்யூ அதிகம். சப்போஸ் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த வேல்யூ இந்த லேண்ட் நம்ம வாங்கிட்டு வித்தின் 2 இயர்ஸ்க்குள்ளே நம்ம வாங்கலாம், இல்லைனா சம் அதுக்குள்ளே நம்ம அதை விற்றுலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஹவுஸ் சைட் பிளாட் வாங்குங்க. ஏன்னா உங்களுக்கு இன்கம் சேவிங்ஸ் எவ்வளோதான் நம்ம மந்த்லி இன்கம் வந்தாலும் எப்படியாச்சும் எக்ஸ்பெண்டிச்சர் ஆகிக்கிட்டே இருக்கும், அதுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை நீங்கள் ஒதுக்கினீங்க அப்படின்னா வந்து இந்த மெத்தட் வந்து நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த பர்ச்சேஸ் ஆஃப் ஹவுஸ் பிளாட் அட் சைட் வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸோ இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.